அப்புறம் நம்ம அந்த பக்கம் போகணுமே. இது பாருங்க, இது நம்மளோட புளிய இலை. புளிய இலையை வந்து புள்ள பெத்தவங்களுக்கு போட்டு குளிப்பாட்டுவாங்க. அப்படி குளிப்பாட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா உடம்பு அடித்து போட்ட மாதிரி அந்த வலி இருக்குது அப்படின்னா அந்த வலி எல்லாம் சரியாயிடும். ஸோ இந்த புளிய இலையை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து அந்த பக்கம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆடாதோட இலை. இந்த ஆடாதோட இலையை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த ஆடாதோட இலையும் வந்துங்க சளிக்கு நல்லது. இதை தவிர இது வந்து குளிப்பாட்டுறதுக்கு ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துகிற ஒரு இலை. இது பார்த்திங்கன்னா பெருந்தும்பைன்னு சொல்கிறது. இதை வந்து அப்படியே பச்சை இலையை எடுத்து விளக்கு போட்டோம்னா விளக்கு தக தகன்னு எரியும். இந்த பெருந்தும்பை வந்து சளிக்கு பெரிய மருந்து. இதையும் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரை, இது வந்து முள்கீரை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூரினரி சிஸ்டமுக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இப்போ இது கொஞ்சமாக போதுமானது. இதுக்கு கூட நம்ம கஞ்சாங்குறை சேர்த்துக்கலாம், கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம், கூழாங்கலங்கு சேர்த்துக்கலாம், வெட்டி வேறு லாமிச்ச வேறு சேர்த்துக்கலாம். பச்சை இலைகளில் நமக்கு இருக்கிறது இவ்வளவோ இதை போட்டு நம்ம வேக வச்சு குழந்தைக்கு குளிப்பாட்டுறது எப்படி இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமஸ்காரம்.